என்னடா கட்டத்தோர ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா தல ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம கிளாஷ் கொரோனாங்கிற கேம் பிளே தான் பார்க்க போறோம் கிளாஷ் கொரோனாங்கிற கேம் பிளே நம்ம இப்போ பிளாக் டா 4 இருக்கும் இன்னைக்கு எப்படியாச்சும் ஈஸி சிம்பி இதுவும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயிடு புஷ் தான் இருக்கும் சரி ஓகே இந்த புஷ்ஷை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா இல்லையான்னு சரி பார்ப்போம் அதுக்கு தாண்டிய சேனல் சொல்லிட்டு இந்த இந்த வீடியோ டைட்டில்லாம் வழங்கிக்கிறேன் சரி ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிள்ளைங்களை கிளிக் பண்ணி ஆலோசிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சரி வந்தோம் சரி ஓகே நம்ம நான் வாங்க மேட்சை பார்க்கலாம் சரி இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் போன போட்ட கேம் பிளேயில் உள்ளவன் மறுபடியும் வந்திருக்கான் உங்களுக்கே பார்த்து தெரியும் போன போட்ட கேம் பிளேயில் வந்தது மறுபடியும் இதே கேம் பிளேயில் வந்திருக்கான் அது எப்படின்னு தெரில அது எனக்கு என்னன்னே தெரில சரி நானும் வேறு எதுவும் சரி அது அவன் இல்லை நான் வேறு எவனும் நினச்சிட்டு இருந்தேன் சரி பார்த்தீங்கன்னா அவன் தான் அது என்ன எப்படி அவன் வந்து கேட்டாலும் தெரில எனக்கு எப்படின்னு தெரில சரி ஓகே அதை விடுங்க நம்ம அந்த மேட்ச்சை கேம் பிளே கவனிக்கலாம் அவன் எப்படி வந்தால் நான் நான் என்ன பண்ண அவனை ஃபஸ்ட்டு நான் பண்ணி முடிச்சிடுவான் அந்த மூணு மேட்ச் தோற்று தோற்று போகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இவன் வந்துட்டானே உனக்கு இன்னைக்கு சாவதாக சொல்லிட்டு அவனை அடித்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கடுப்பை நம்ம எல்லோரும் அடித்து முடிச்சுட்டு இருக்கலாம் சரி ஓகே இந்த பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே போகிறோம் கீழே போயிட்டு எவன் வச்சுருக்காங்களாம் பார்த்துட்ருக்கேன் இல்லை எவனும் இல்லை அப்படின்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க இருக்கிறதே ரெண்டு பேர் தான் அவனுக்கு அவனுக்கு முடிச்சு முடிச்சிடலாம் ஒரு அடிச்சு முடிச்சு பைப்பிள்ளைக்கு அவ்வளோ ஹெச்பி இருக்குங்களுக்கு சாகவே மாட்டேங்குது என்ன தான் வச்சுருக்காங்க தெரில கேரக்டர் வச்சுருக்காங்க தெரில அவ்வளோ தட்டி சுட்டாலும் சாக மாட்டுறாங்க யாருன்னா தான் வச்சுருக்கீங்க தெரில கேரக்டர் இப்படி உயிர் அடைக்கிறேன் நம்மளை வேற சரி நம்ம பையப்புள்ளை நம்ம போய் இந்த இதை போய் காப்பாற்றிடலாம் ஏன்னா இவன் தான் நம்ம கடைசி ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவான் வேறு யாரும் உதவி பண்ண போகிறான் நம்ம போனோம் அது ரூட்டில் எடுத்துப்போம் இந்த ஃபிஸ்ட் இல்லாமல் டக்கு டக்குனு குத்த வர மாட்டேங்குது என்னன்னே தெரில நம்ம ஃபிஸ்ட்டு தான் டக்கு டக்கு டேமேஜ் போய் இதுன்னா டேமேஜாக போய் தொலைய மாட்டேங்குது குத்தரா ரொம்ப ரகத்தை செத்து போவான் யாரா வேண்டி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்டை முடிச்சுட்டாங்க எந்த அடிக்கவும் சேரா நம்ம இது நம்ம எப்படி இங்கே உட்காந்து ஒன்று வந்து மெடிக்கெட் போட்டுருக்கோம் ஃபுட்டு மெடிக்கெட் போட்டுருக்கேன் மெடிக்கெட் போட்டு ஏறுது பெஞ்சிபி இதெல்லாம் பைப்பிள் மேலே தான் இருக்குது இது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது பார்த்துட்டு தெரியுது உங்களுக்கு நான் சொல்ல அடித்து முடிச்சுட்டேன் இப்போ இப்படி செத்து கேமரா ஏக ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது போல இருக்குது ஹெச்பியை ரெக்கவர் பண்ணாமே இருக்க ஹீல் பண்ணவே இல்லை பைப்பில் இப்போ ஹீல் பண்ணாமல் எதுக்குற நீங்களாம் அடிக்க வரீங்க அங்கேயே இருக்க வேண்டியதுடா எதுக்குற அடிக்க வரீங்க இப்போ நம்ம பிடிச்சவங்க நம்ம எங்கள் தலை நம்ம நம்ம தலை தாம்சன் எடுத்துக்கலாம் நான் தாம்சன் எடுத்துலேயே அடித்து முடிச்சிட வேண்டியதான் நேராக ஏம் பாட்டு நேராக மாடல் காட்டி விழுவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ரிசர்வ் கோல்டுலேருந்து எப்படி டைமண்ட் சேவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் கோல்டாச்சும் நீங்கள் ஏன் பண்ண முடியாது நீங்கள் வின்னிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு நானும் அப்படி தான் நினச்சிட்டு நான் வின்னிங் ஆக்டிவிட்டீஸ் வச்சு நானும் ஏர்ன் பண்ண அனுப்பிச்சிட்டப்ப அதில் வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு தான் நீங்கள் வந்து காசு ஏர்ன் பண்ண தவிர நீங்கள் ரெஃபர் கோல் வச்சு ஒன்றுத்தையும் பண்ண முடியாது சரி ஜெயிச்சு ஜெயிச்சு தான் ஏர்ன் பண்ணும் நானும் கஷ்டப்பட்டு அவன் அதை காலை கூட மேட்சை போட்டேன் அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் சார் ஜஸ்ட் மிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கலாம் சரி ஓகே ஓடுங்க அடுத்தாட்டி இப்படி தான் நான் இல்லை நானும் நினைக்கூட நான் மாமலை இந்த மேட்சை போனால் நம்ம ரெக்கார்ட் படி கரெக்டாக போடுவேன் சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு ஹெச்சாட் வந்துட்டு ஃபுல் டேமேஜ் இருந்திருக்கு பைப்பில் கொஞ்சம் ஹீல் பண்ணுவான் சரி இங்கே வாச்சும் ஒரு நாளெல்லாம் பார்த்தேன் பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைப்பில் சரியாக மாட்டுச்சு சத்தியமாக மரணேன்னு ஏம்ல கொஞ்சிச்சு சரியாக தான் மாறினா ஏம்லாக்கு தூக்கி விட்ட மண்டை செதறிச்சு பைப்பிளைக்கு ஐயோ வரியடா சாவடா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரல ஏன்னா வந்து இப்போ ஒரு ஷார்ட் அடிச்சு நான் கட்டம் ஏம் பிளாக் வைக்கல இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கணும் ஏம் பிளாக்கு சிறந்து ஏம் பிளாக் வைக்கவே இல்லை சரி ஓகே இதுக்கு விட்டு அடிச்சு கும்பல் சாவடை ஏன்டா எல்லோரும் வந்து என்ன சாவுறீங்க என்னடா பாவம் பண்ண நான் நீங்கள் என்னடா என்ட பாவம் பண்ணி எங்கள் எல்லாருமே என்ன தான் சார் சாப்பிட்றாங்க சரி சாவங்க நான் என்ன பண்ணுறது உங்களை பொழப்பு அப்படின்னுச்சுனா நான் என்ன பண்ணுறது சில இருக்க பார்த்திங்கன்னா நம்ம ஓகே வெஸ்ட் லெவல் 3 எடுப்போம் என்ன எடுக்கலாம் சில இருக்க நம்ம எதுவான இடக்கோட்டு தோக்குறது அங்கே நிச்சயமாகிட்டீங்க ஏன்னா 2-0 ஜெயிக்கலாம் புஷ் பண்ண ஜெயிக்கலாம் அங்கே புஷ் பண்ண மாட்டாங்க புஷ் பண்ணிட்டாலாங்க ஓகே பார்த்திங்கன்னா நல்லா பொருள் குளிர்னாயிட்டு இருக்கு சில கிழமை குளிர்னாயிட்டு இருக்கு சரி நான் நடக்கணும் பார்க்கலாம் 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 அடே போங்களே தென் இதில் மேட்ச்சில் நான் ஒரு லடுவாக டெத்தே ஆக மாட்டேன் ஒரு மேட்ச்சில் நான் ஆக்காங்கவே கிடையாது நாக்கான் சாகவே இல்லை அதான் அதில் ஹைலைட்டு பார்த்திங்கன்னா பார்க்கலாம் 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 என்ன பார்க்கலாம் அடித்து முடிச்சிடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் அங்கேயிருந்து இங்கேருந்து வருவாங்க நிறைய பேர் நான் அங்கே தான் அடிக்கிறாங்க இங்கே பொறுத்தாலே தெரியுது பார்த்துட்டு அங்கேருந்து அடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா 3 அதாவது நம்ம எங்கள் அவங்க டீமில் 3 பிளேயர்ஸ் நம்ம டீமில் வந்து 4 பிளேயர்ஸ் இருக்காங்க சரி ஓகே யார் ஜெயிக்கிறான் பார்க்கலாம் பார்த்துட்டு இங்கே ஒருத்த ஓடி வந்துட்டு இருப்பான் அவனை எச்சல் அடித்த ஒருத்தன் திரும்ப அவங்கள தான் அவன் தான் இங்கே ஓடி வந்துகிட்டே இருப்பான்
நான் எய்மில் கொச்சு அடிக்கலாம் பார்த்து அதுக்குள்ளே நம்ம செஸ்ட்டில் வைக்காமல் விட்டுட்டு நான் நேரம் காலில் வச்சுட்டேன். சரி காலில் தானே வச்சேன், நம்ம நல்லா டேமேஜ் விழுந்துருக்கோம். இல்லை அங்கே போட்டால் சாதனையை செத்துச்சு செத்துட்டான். நான் அதிலே வந்து பயப்படுக்கு அவ்வளோ இது போகுது, ஹெச்பி ஓடுது. சரி ஓகே சாவுடி, அதுக்கு யாருக்கிட்ட ஏக்கிட்டே வச்சுக்கிட்டியா? கிட்டே வச்சுதான் சாவுதான் உனக்கு சாவு. சரி சாவுடி, அப்படியே சாவுட பைப்பில் அப்படியே தான் வீடோடு தான் நிற்கிது. போய் அமௌண்ட்டு போட்டே பிறகு ஏற்றுவோம், ஏற்றி ஏற்றியாச்சு. சரி அவனை முடிக்க வேணாம், நீ ஏன் செத்து போட தம்பி? ஒன்று நான் முடிக்கப்பட்டப்பா, நீயே செத்து போனதானே உண்டு, நீயே சாவுட செத்துட்டான். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. என் தெரிஞ்சு ஏன் அவன் ஃப்ரெண்ட் டீமே செத்துருமோ இருக்கு, அதெல்லாம் செத்துட்டான். அப்பயோ பற்றியா டீம் செத்து போனாலும் செத்துருவான். பொல்லா பயலாக இருப்பான் போல இருக்காங்க. இந்த மேட்ச்சும் இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம், ஏன் யார் ஜெயிப்போம் தெரில, யார் நாங்கள் ஜெயிப்போம், மேட்ச் ஜெயிக்கிறோம், யாரா இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு வெற்றி தான் முக்கியம், வெற்றி நம்மதே, வெற்றி நம்மதே, வெற்றி நம்மதே, வெற்றி நம்மதே. சரி ஓகே அதை இருக்கட்டும். சரி ஓகே நம்ம சேனல் நேரமாக சப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் பிஞ்சர் கோட் எப்படி சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் கோடெலாம் பயன்படுத்த வேணாம், நான் தப்பு பண்ணுறேன், ரெஃபர் கோடெலாம் நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. ரெஃபாமா நீங்கள் ரெஃபர் கோடே பயன்படுத்த வேணாம், ரெஃபர் கோடு பயன்படுத்தாமல் நீங்கள் ஏன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஏன் பண்ணலாம். சாரி தப்பு பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அரை மணி நேரம் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நான் நினைக்கிறேன். நீங்கள் அது இந்த அரை மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் பண்ணாலே போதும். என்னோட கருத்தாக தான் நீங்கள் இறமையாவது ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம அவன் டீமுக்கு வெறியாக இருந்துட்டு ஏன் எங்களோட அடித்து முடிக்கிற, நீ செத்தாலாம் நீங்கள் சொல்லிட்டு அவங்க டீ அவங்க டீம் வெறியாகி எல்லாரையும் அடிக்க அமிச்சிட்டாங்க. ஓகே போச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போச்சுட்டோம். சரி ஓகே ஒன்று, அதாவது இந்த இவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து சேம் கார் ஸ்கின் தந்துடுவாங்க. கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்பகுலி க்ரீன் கலர் நம்பகுலி ஸ்கின் தந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை வச்சு யோசனையாக கிடைக்கிது, அதை வச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. சுரக்கி நமக்கு என்ன, சுரக்கி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பசங்க அடித்து முடிச்சுட்டு இருக்கான். ஒத்தவங்க நாக்காய் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுல விரித்தனமாக இருக்காங்க நம்ம பசங்க. அந்த அவங்க வந்து நல்லா விரித்தனமாக அடிக்கிறாங்க, எங்களே அடிக்கிற எப்படி எங்கள் டீம் ஆகிட்டு அடிப்பேன், எப்படி அடி எங்கள் தோக்க அடிப்பை சொல்லிட்டு அடிக்கிறான் 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 பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒளியில் விடக்கிறான், ஏப்பா பாப்பா பாப்பா மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் மூணு பேர் இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், ஜெயிக்க முடியுமா, புஷ் பண்ணலாமா? நான் நினச்சிருந்தேன் இவங்க குருவாவில் போட்டு உள்ளே போட்டு உடச்சிருக்கலாம். சரி குருவாவில் உள்ளே போடுவோம் வேலை வேலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ளே போயிடும், உள்ளே போயிடும் நாய். நான் ஏண்டாடி ஏண்டா நீ உள்ளே போகிற பார்த்தீங்கன்னா அவனை அடித்து முடிச்சிடலாம், உண்டது எல்லாத்துக்கும் கூட பிடிக்கிறலாம், பிடிக்காச்சு நம்ம ஏன்னா மற்ற கையில் இது டெசட்டியில் அதெல்லாம் தேர்த்தாச்சு. எங்கேயும் எடுக்கலாம் எடுக்கலாம் பார்த்து திரும்புகிறேன். திரும்ப அடுத்து இவங்களும் வந்துவிட்டான், வந்து இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பூந்து என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணி விட்டு ஏதோ பண்ணி விட்டான். அப்போ ஏன்டா சாவணி உனக்கு இருக்கு, உன்னை உள்ளே போட்டோம் நீங்கள் அவன் படித்து அழைக்கிறேன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு பவுன்ஸ் ஆகி வெளில வேறு வருது. ஏன்னாடே போங்கடா நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா பாதி ஹெச்பி குறைச்சி விட்டுரு, அடுத்த நாள் ஹெச்பி குறைச்சி விட்டுட்டு இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா சொல்லிட்டு நான் போய் ரிஃபியூவில் கொடுக்கணும். எப்படி நான் சூழ்நிலை அனுப்பிச்சிருச்சு, ரிவியூ கொடுத்தா நான் செத்து தான், நான் செத்து தான் போவேன். சுரக்கி அவள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அலைவில் இருக்காங்க, ரெண்டு பேரும் அலைவில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். சுரக்கி நம்மகிட்ட ஒரு ப்ளூ ஹால் இருக்குது, அந்த ரெண்டு யூஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டு எச்சட்டை பாருங்கள். நான் பேர் அடிச்சுதான் இன்னொரு அடி அடிச்சு சாப்பிடிச்சிருப்பாங்க, நான் நினச்சிருந்தா இவன் இன்னும் நடி அடிச்சுட்டு சாப்பிடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கணும் ஏன்னா சரிய பாம பயப்புள்ள, இவன் நினச்சி இவன் நினச்சது அசட்டை நம்மளை முடிச்சுக்கலாம். பயப்புள்ள நான் அடிக்காமல் அடிக்க தெரியாமல் அடிச்சு இப்படி தேவையில்லாமல் செத்து போச்சு. ஏன்டா அடி ஏன்னா நீங்கள் ஏன்டா வந்து மாட்டுறீங்க, வேற ஏன்டா சொல்லி மாட்ட வேண்டியதுடாடா, நீங்கள் என் ஒருத்தன் கூட என்னை அடிக்க துப்பு இல்லையாடா உங்களுக்கு, நீ எவனாச்சு நான் அடிச்சிருக்கீங்கடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சத்தி பாய்ஸ் கேம் சொல்லுங்கள் மச்சன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்களுக்கு தொலைச்சிருங்க. நாளைக்கு கன்ஃபார்ம்